அருளாக விளங்கும் ஒவ்வொன்றும் அமானத்தாகும். சொத்து செல்வங்கள் அல்லாஹின் அருள் கொடைகள். அவை இஸ்லாத்தின் பார்வையில் அமானிதமாக கருதப்படும். உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், இளமை பருவம், இவை அனைத்தும் இறைவனின் அருளாகும். இவைகள் அனைத்தும் இஸ்லாமிய பார்வையில் அமானிதமாகும். இதை போன்றே தண்ணீர் மிக பெரும் பாக்கியமும் அமானிதமும் ஆகும். தண்ணீர் இறைவனின் ஒரு அருட்கொடை. மலையை இறைவன் அருளாக வர்ணிக்கும் திருவசனங்கள் குர்ஆனில் நிறைய உள்ளன. அந்த மகத்தான அருட்கொடையை விரயம் செய்யக்கூடாது எனும் வழிகாட்டுதல்களும் தரப்பட்டுள்ளன. தண்ணீர் நிறைந்து ஓடும் ஆற்றில் நீங்கள் அங்க தூய்மை செய்வதாக இருந்தாலும் தேவைக்கு மேல் தண்ணீரை செலவழித்து விரயம் செய்யாதீர்கள் என்பது நபிகளாரின் நன்மொழி. இறைத்தூதர் அவர்களே, இறந்துவிட்ட என் தாயாரின் நினைவாக ஏதேனும் ஒரு நற்செயல் செய்ய விரும்புகின்றேன், என்ன செய்யலாம் என்று ஒரு தோழர் நபிகளாரிடம் கேட்டபோது, மக்களுக்கு குடிநீருக்கான ஏற்பாடு செய் என்று நபிகளார் கூறினார்கள். அந்த அளவுக்கு உயர்வான புண்ணியமான நற்செயல் அது. தவித்த வாய்க்கு தண்ணீர் வழங்குவது சிறந்த அறமாகும். தாகத்தால் தவித்த ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டியதால் ஒரு விபச்சாரியின் பாவங்களை இறைவன் மன்னித்து அருளினான் என்பதும் நபிமொழி. தண்ணீர் போன்ற இயற்கை வளங்கள் மீது யாரும் ஏகபோக உரிமை கொண்டாட முடியாது. இறைவன் கேட்கின்றான், இவர்களிடம் கேளுங்கள், உங்கள் கிணறு ஆறு ஆகியவற்றின் நீர் பூமிக்குள் போய்விட்டால் பிறகு தண்ணீர் ஊற்றுகளை உங்களுக்கு வெளி கொண்டு வருபவன் யார் என்பதை நீங்கள் எப்போதேனும் சிந்தித்ததுண்டா? எத்தனை ஆழமான கேள்வி! ஆயிரம் அடிகள் தோண்டிய பிறகும் கூட தண்ணீர் கிடைப்பதில்லை என்கிற நிலை இன்றைக்கு உருவாகிவிட்டது. தண்ணீர் எனும் இயற்கை வளம் நமக்கு தடையின்றி கிடைக்க வேண்டுமானால் முதலில் தண்ணீர் இறைவனின் அருள்கொடை எனும் உணர்வு நமக்கு வேண்டும். அடுத்து எந்த நிலையிலும் தண்ணீரை விரயம் செய்யக்கூடாது எனும் பொறுப்புணர்வு வேண்டும். மூன்றாவதாக நம் செயல்களை சுயமதிப்பீடு செய்து இறைவனிடம் பாவம் மன்னிப்பு கோர வேண்டும். பாவங்களிலிருந்து விலகியிருந்தால் இயற்கை வளங்களை பெருகச் செய்வேன் என்பது இறைவன் அளிக்கும் வாக்குறுதி. உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கோருங்கள். நிச்சயமாக அவன் பெரிதும் மன்னிப்பவனாக இருக்கின்றான். அவ்வாறு மன்னிப்பு கோரினால் அவன் உங்கள் மீது வானத்திலிருந்து நிறைய மழையை பொழியச் செய்வான். செல்வத்தையும் சந்ததிகளையும் உங்களுக்கு வழங்குவான். உங்களுக்காக தோட்டங்களை உருவாக்குவான். உங்களுக்காக ஆறுகளையும் ஓடச் செய்வான். எனவே தண்ணீரின் அருமையை உணர்ந்து பயன்படுத்துவோம். இறைவன் அருள் புரிவானாக.